அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, நீங்கள் பல நாட்கள் சென்று வரணும் அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கின்ற திருச்செந்தூரிலிருந்து தான் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். இந்த திருச்செந்தூர் முருகருடைய கோவில் கோபுரத்தை தான் நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து திருச்செந்தூருடைய பிரதான நுழைவு வாயில். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். அந்த வகையில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது திருச்செந்தூர் முருகனுடைய கோபுர தரிசனம். திருச்செந்தூரில் வந்து திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருப்பதால் பல்வேறு கட்டட பணிகள் வந்து அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்ன கூடிய விரைவில் வந்து சுப்பிரமணிய சுவாமிக்கு வந்து கும்பாபிஷேகம் நடப்பதால் பல்வேறு விதமான கட்டட பணிகள் வந்து அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கோபுர நுழைவாயில் வழியாக நம்ம திருச்செந்தூருக்கு இப்போ சென்று கொண்டிருக்கின்றோம். திருச்செந்தூருடைய நுழைவாயிலை நம்ம பார்க்கும்போது பல்வேறு விதமான கட்டட பணிகள் வந்து துரிதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஓம் திருச்செந்தூர் செந்தூர் முருகா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, செந்தில் ஆண்டவருக்கு அரோகரா. பல்வேறு விதமான கட்டிட பணிகளிலும் துரிதமாக பக்த கோடிகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். திருச்செந்தூர் முருகா திருவடி சரணம் அப்படின்னு நம்மளை வரவேற்குது. இதுதான் வந்து திருச்செந்தூருடைய அன்னதான கூடம். 60 வயசுக்கு மேற்பட்டவங்க வந்து இந்த அன்னதான கூடத்தில் வந்து நீங்கள் மதிய உணவு அருந்தலாம். முதியவர்களுக்கு பேட்டரி கார் இருக்குது. நீங்கள் நேரடியாக வந்து திருச்செந்தூர் முருகருடைய நுழைவு வாசலில் போய் நீங்கள் இறங்கி எம்பெருமான் முருகனுடைய அருளை வந்து பெறுவதற்காக வயது முதிர்ந்தவர்களுக்காக பேட்டரி கார் இருக்குது. அதுபோக உங்களுடைய கைபேசி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக புகைப்பட கருவிகளுக்கெல்லாம் வந்து கோயிலுக்குள் பிரகாரத்திற்கு வந்து அனுமதி இல்லை. இது அன்னதான கூடம், முதியவர்களுக்கு தனியாக இருக்குது. மற்றவர்களுக்கு அனைவருக்கும் காலையிலிருந்து இரவு வரைக்கும் அருமையான உணவு கொடுக்குறாங்க அன்னதான கூடம். நீங்கள் டோக்கனை வாங்கிட்டு அன்னதான கூடத்தில் வந்து அளவாக திருப்தியாக சாப்பிடலாம். அதுபோக நீங்கள் பொது தரிசனத்திற்கு இந்த வழியாகத்தான் வந்து நீங்கள் வந்து செல்லணும். பொது தரிசனத்தை பார்க்க விரும்புகிறவங்க, எம்பெருமான் முருகனின் அருளை பெற விரும்புகிறவர்கள் இந்த வழியாகத்தான் செல்லணும். மேலேருந்து பார்க்கும்போது சைடில் வள்ளிக்கொகை இருக்குது. இந்த பொது தரிசன நுழைவாயில் வழியாக நம்ம சென்று கொண்டிருக்கின்றோம். இருபுறமும் கட்டட வேலைகள் நடப்படுது. இது வள்ளிக்கொகையினுடைய நுழைவாயில். வள்ளிக்கோயில் அருகில் அருமையாக வங்காள விரிகுடாவின் காட்சி தருகிறார்கள். சுனாமியை வென்ற சுப்பிரமணியர் சுனாமி காலத்தில் திருச்செந்தூருக்கு மட்டும் கடல் உள்வாங்கி எம்பெருமான் முருகன் திருச்செந்தூர் மக்களையும் அந்த பகுதி பக்தர்களையும் வந்து காப்பாற்றிவிட்டார். அருமையாக காட்சி தருகிறார். மயில், எம்பெருமானின் வாகனம் மயில். அங்கங்கே மயில் இருக்கிறது. மயிலுடைய தரிசனம், முருகப்பெருமானின் தரிசனத்தை கண்டு களிக்கலாம். முருகனின் வாகனமானவாகிய மயிலை தரிசித்து அப்படியே நாங்கள் வந்து கடற்கரையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இதுதான் திருச்செந்தூர் கோயிலுடைய கோபுரம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. அந்த கோபுரத்தின் மேற்கு வாசல் வழியாக நேரடியாக சென்று கொண்டிருக்கின்றோம். 4 பக்கம் பிரகாரம் இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து திருச்செந்தூர் கோயில் யானை, தெய்வானை. இந்த யானையினுடைய பெயர் வந்து தெய்வானை. தெய்வானையை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் நம்ம தெற்கு பகுதியில் வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தெற்கு பகுதியில் வந்து நுழைவாயில் நுழைஞ்ச போது சைடில் 100 ரூபாய் டிக்கெட்டு வந்து இங்கே கொடுக்குறாங்க. 100 ரூபாய் டிக்கெட்டுக்கு முன்னாடி நீங்கள் தரிசனம் செய்யணும் அப்படின்னா
உங்களுடைய புகைப்பட கருவி, கைபேசி எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடலாம். அதுக்கு தனியாக செப்பரேட்டாக லாக்கர் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு தேவையான பூ பழம் எல்லாம் வந்து அர்ச்சனைகள் தேங்காய் பழம் எல்லாம் வந்து வித்துட்டுருக்குறாங்க. இது அந்த பக்கம் பார்த்தது நம்ம வந்து பொது தரிசனம், இந்த பக்கம் பார்க்குறது வந்து 100 ரூபா விரைவு தரிசனத்துக்காக செல்லக்கூடிய வழிகள். இது வந்து தெற்கு பகுதியில் இருக்குது. தெற்கு பகுதி மேட்டு பகுதியிலிருந்து கீழே இறங்கி வரும்போது அருமையான வங்காள விரிகுடா சுனாமியை வென்ற சுப்பிரமணியருடைய தரிசனத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். அருமையான மண்டபங்கள், பக்த கோடிகள் எம்பெருமான் முருகனை தரிசித்துவிட்டு இளைப்பாறு கொண்டிருக்கின்றார்கள். 4 பக்கமும் திருப்பணிகள் வேலைகள் தூரிதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்படியே நம்ம வந்து கிழக்கு பகுதியில் கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா எழில் கொஞ்சம் கடற்கரை அழகில் மயங்கி கடற்கரையில் கால் நினைத்து எம்பெருமான் முருகனின் அருள் பெற கடற்கரையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். அப்படியே கீழே இறங்கி வந்தீங்க அப்படின்னா கோயிலுடைய பிரதான நுழைவாயில் கட்டட பணிகள் நடைபெற்றுகிறது, திருப்பணிகள் நடைபெற்றிருக்கிறது. கூடிய விரைவில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. இதுதான் பிரதான நாளிக்கிணறு நுழைவாயில். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருச்செந்தூர் வங்காள விரிகடா, சுனாமியை வென்ற சுப்பிரமணியருடைய தரிசனத்திற்காக திருச்செந்தூர் கடற்கரையிலே நீராடி கால் நனைத்து எம்பெருமான் முருகனை அருள் பாலிப்பதற்காக பக்த கோடிகள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். நாளிக்கிணறு, நீங்கள் வந்து கடலில் நீராடிட்டு நாளிக்கிணறுல குளிச்சுட்டு எம்பெருமான் முருகனை வந்து தரிசனம் செய்யலாம். அருமையான கடற்கரை. கருணை கடலே கந்தா போற்றி, கருணை கடலே கந்தா போற்றி, கருணை கடலே கந்தா போற்றி. அருமையான தரிசனம் முடிந்ததுக்கப்புறம் தெய்வானை யானையிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா திருச்செந்தூர் முருகனின் அருள் பெற்றுவிட்டீர்கள் என்று சொன்னால் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு முருகனின் பக்த கோடிகள் நீங்கள் இந்த வீடியோவை லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் செய்யவும், விருப்பப்பட்டால் சப்ஸ்கிரைப் செய்யவும். முருகனின் அருள் கிடைக்கும். திருச்செந்தூர் வர முடியாதவர்கள் இந்த வீடியோவை கண்டுகளித்து உங்களுடைய வேண்டுதலை பெறுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர.